வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி சாதம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். செவந்து பொரிஞ்சு வரட்டும். 10 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இடிக்கல் இல்லை அப்படின்னா ஜாரில் ஒரு சுற்று சுற்றிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 6 போல் பூண்டு பல், இதெல்லாத்தையும் நச்சுட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். இது கூட கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துடலாம். இந்த பட்டாணி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். சீரக சம்பா அரிசி 1 டம்ளர், 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கத சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து தட்டி போட்டிருக்கனால இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் வச்சு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் எல்லாம் கொலையாமல் நம்மளோட பட்டாணி சாதம் சூப்பராக வந்திருக்கு. இந்த பட்டாணி சாதம் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இதில் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து தட்டி போட்டுருக்கனால இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.